ஹலோ எவ்ரிவன், நான் உங்க ஆர்ஜே ஆங்கிரிபேர்ட். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பிகாம் பிபிஏ ஃபர்ஸ்ட் செம் இங்கிலீஷ் சாப்டரில் வர த ஸ்போர்ட்டிங் ஸ்பிரிட் அப்படின்ற சாப்டர் தான் பார்க்க போகிறோம். என் வீடியோ என் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இன்னும் மோர் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். பிடிக்கலையாச்சு கமெண்ட் பண்ணுங்கள், என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னால் அதை திருத்திக்குவேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் யூஸ் ஆகுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும் இல்லை என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுன்னாக்கா நீங்கள் ஆர்ஜே ஆங்கிரிபேர்டுன்ற சேனலுக்கு ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஆர் எதே இருந்தாலும் கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆனவளும் ரிப்ளை பண்ண பார்க்குறேன் அண்ட் என்னோடய மிஸ்டேக்ஸை நான் திருத்திக்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். த ஸ்போர்ட்டிங் ஸ்பிரிட் இதன் வந்துட்டு ஜார்ஜ் ஆர்வெல் என்றவங்க எழுதியிருக்குவாங்க. ஜார்ஜ் ஆர்வெல்ன்றது ஒரு பென் நேமாக மட்டும்தான் இருக்கும். த ரியல் ஆத்தரோட நேம் வந்துட்டு அரிக் ஆத்தர் பிளேயர் அப்படின்றது தான். இவங்க வந்துட்டு 1903 1950 வரைக்கும் உயிர் வாழ்ந்துருக்குவாங்க. இவங்களோட டோட்டல் லைஃப் ஸ்பேனே வந்துட்டு 47 இயர்ஸாக தான் இருக்கும். இவங்க வந்துட்டு ஃபேமஸ் நாவலிஸ்ட், எஸ்ஸேயிஸ்ட், அப்புறம் ஜேர்னலிஸ்டாக இருக்குவாங்க. இவங்க எந்த போயம்ஸ் எல்லாம் எழுதுவாங்கன்னா இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் கொடுக்கறது, டோட்டலைரிசம் அண்ட் டெமோக்ராட்டிக் அண்ட் சோஷியலைசிசம், இதை பற்றி அவங்க நிறையா போயம்ஸ் எழுதுவாங்க. இவங்களோட ஃபேமஸ் ஒர்க் வந்துட்டு அனிமல் ஃபேம் அண்ட் 1984, இதுதான் அவங்க மெயின் ஃபேமஸ் ஒர்க்ஸாக இருக்கும். இதை விட்டு வேறு சாப்டர்ஸ்லாம் என்னென்னா ரோட் டு வெகாம்பியார், ஹோமாகோய், கேட்லினா, கம்மிங் அப் ஃபார் ஏர். ஸோ சாரி, அந்த வேர்ட் எனக்கு சீரியஸாக கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. 2-3 times ட்ரை பண்ண அப்பயும் அது எனக்கு வரல. பட் இதோட நேம் வந்து ஹோமாகி டு கேட்லோனியா, இதுதான் அவங்களோட ஒர்க். அண்ட் இவர் வந்துட்டு மோத்திஹாரி அப்படின்ற ஒரு ஊர் பெங்காலில் இருக்குது, இந்தியா, அங்கே பிறந்திருக்குவார். இவங்களோட ஃபாதர் வந்துட்டு ரிச்சர்ட் வால்மேசே பிளேயர். பிளேயர்ன்றது வந்துட்டு இவங்களோட ஃபேமிலி நேமாக இருக்கும். இவங்க அப்பா வந்துட்டு ஒரு சிவில் சர்வெண்ட்டாக இருக்குவார் பிரிட்டிஷில். பிகாஸ் இது வந்து அப்போது நடந்த ஸ்டோரி தானே, அவங்க அப்போது பிரிட்டிஷ் ரூல்ஸ் தான் ரூலர் தானே ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ அவங்க அங்கே வேலை செஞ்சுருக்குவாங்க. ஆர்வெல் வந்துட்டு இந்தியன் எம்பரல் போலீஸ் அப்படின்ற ஒன்றத்தில் ஜாயின் ஆகிருக்குவாங்க. அப்புறம் பர்மாவில் சர்வ் பண்ணியிருக்குவாங்க, லைக் சர்வீஸ் கொடுத்துருக்குவாங்க. பர்மாலாம் அப்போது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் நம்மளோட இந்தியாவாக தான் இருந்துச்சு, இப்போ தான் அது செப்பரேட் ஆகிடுச்சு. அப்புறம் இவங்க இங்கிலாந்து போயிட்டு அங்கே நிறைய காலேஜெல்லாம் போய் அவங்க ப்ரொஃபஷ்னல் ரைட்டர் ஆகிருக்குவாங்க. அப்புறம் ஸ்போர்ட்டிங் ஸ்பிரிட்டில் ஜார்ஜ் ஆர்வெல் என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் அவங்க டைமில் எப்படி இருந்தது. இப்போது நம்மளோட ஸ்போர்ட்டிங்ஸ்லாம் பார்த்தோன்னா ஒரு 10 years பிஃபோர் ஒரு மாதிரி இருந்தது, 10 years ஆஃப்டர் ஒரு மாதிரி இருந்தது. கிரிக்கெட்டெல்லாம் அப்போ பொண்ணுங்க மோஸ்ட்லி பார்க்காம இருந்தாங்க, ஸ்போர்ட்ஸ் மேலே அவங்களோட இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் இருந்தாங்க. பட் இப்போது ஈக்குவலாக கேர்ள்ஸ் ஆல்சோ தி வாட்ச் அண்ட் அவங்க எல்லாமே அதில் இன்வால்மெண்ட்டாக இருக்காங்க. ஸோ இப்போயும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து மோர் தானே 10 decades, அப்போ இது எப்படி இருந்ததுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க வந்துட்டு ஒரு அவங்க பீரியடில் வந்துட்டு ஒரு நம்பிக்கை, மூட நம்பிக்கைன்ற மாதிரி இருந்துச்சான். ஐ சே இன் இங்கிலீஷ் லைக் பில்ட் ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் த 2 countries ஆஃப் த வேர்ல்ட், லைக் மெனி கண்ட்ரிஸ் ஆஃப் த வேர்ல்ட். அப்படின்னா நம்ம ஸ்போர்ட்ஸை வச்சு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிக்கலாம் கண்ட்ரிஸ் கூட வேர்ல்டு வைடா அப்படின்ட்டு ஒரு மூட நம்பிக்கை இருந்துச்சான். அது வந்து இவங்க பொய்யின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி டிஸ்அக்ரி பண்ணுற மாதிரி தான் அந்த சாப்டர் இருக்கும். அண்ட் இந்த காலத்தில் எப்படி பொலிட்டிக்கலாக ஃப்ரீடமாக இருக்கவங்க மட்டும்தான் போய் ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ண முடியுன்ற மாதிரி இருக்கும், அப்பயுமே அது அப்படி தான் இருந்திருக்கு. வேறு கண்ட்ரி பீப்புள் வந்துட்டு நம்ம கண்ட்ரியில் கப் வின் பண்ணி போயிட்டாங்கன்னா அது ப்ராபப்ளி பெரிய பாலிட்டிக்ஸ் ஆகும். அது மோஸ்ட்லி அவங்கள கப் அடிக்கவே விட மாட்டாங்க, ஃபவுல் கொடுத்து அப்படி இப்படியாச்சு எப்படியாச்சும் அவங்கள டிஸ்அக்ரி பண்ணணும், இது மாதிரி தான் பண்ணணும். அப்புறம் நம்ம ஊரில் வந்து வேறவங்க கப் அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அது வந்து ரொம்ப அசேம் தான் ஃபீல் பண்ணுவாங்க. அதில் இருக்கிற பிளேயர்ஸுக்குமே ரொம்ப அசேம் பண்ணி அவமானப்படுத்தி மோஸ்ட்லி அவங்க நெக்ஸ்ட் எதுவுமே ஆட விட மாட்டேன்ற மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் இவங்க இப்போது ஒரு எக்ஸாம்பிளாக நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஃபுட்பால் டீம் ஃப்ரம் ரஷ்யாவை பற்றி ஒரு எஸ்ஸே எழுதியிருக்குவாங்க. அதில் ரஷ்யாவுக்குமே பிரிட்டிஷுக்கும் 4 matches நடக்கும், 4 matchல 2 matches அவங்க, 2 matches இவங்க தான் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஈக்குவலி டை.
பட் பிரிட்டிஷ் பேப்பரில் அதை அப்படி பப்ளிஷ் பண்ணியிருந்ததுனால ரஷ்யாவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணணும், அவங்க அப்படி பண்ணவே இல்லை, நாங்கள் தான் வின் பண்ணோம், நாங்கள் 3 மேட்ச் வின் பண்ணியிருக்கோம், அவங்க பொய்யா அப்படி பப்ளிஷ் பண்ணுறாங்க, அந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸை வெளியவே விடலையாங்க அவங்க, அவ்வளோலாம் லைக் அவ்வளோ கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணி இட் கிடையவே கிடையாது, வி வான்னு சொல்லிட்டு அவங்க ரஷ்யா பீப்புள் அவ்வளோவும் பண்ணியிருக்காங்க. அவ்வளோலாம் நடந்துமே பீப்புள் கிட்டே போய் நம்ம கேட்டால் பீப்புள் ஸ்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் எப்போவுமே நம்ம நாடுக்கும் அடுத்த நாடுக்கும் ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பை தான் பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அது எப்போவுமே ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காகவே இருக்குமா ஓர்வெலுக்கு. அண்ட் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எப்படி இருக்குவாங்கன்னா, வேர்ல்டு வைடாக ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி மோதிக்கிட்டால் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பினஸ் கொடுக்குமா, பிகாஸ் அதை அப்படியே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதை சொல்லலாமா வேணாமான்னு தெரியல, நம்மளுக்குமே இன்னொருத்தவங்களுக்குமே சண்டை வரும் மோஸ்ட்லி கிரிக்கெட்டில். லைக் இந்தியா பாகிஸ்தானே வச்சுக்கோங்களேன், இந்தியா பாகிஸ்தானில் விளையாடனா அந்த மேட்ச் மட்டும் ரொம்ப சின்சியராக பார்க்குவாங்க வேர்ல்டு வைடாக, அண்ட் இந்தியா வைடாக அப்படி தான் பார்க்குவாங்க. பிகாஸ் பாகிஸ்தான்ன்ற மாதிரி நம்ம எதிரி நாடுன்ற மாதிரி அவங்க அப்படியே போர்ட்ரேட் பண்ணி வச்சுருக்காங்கனால ஸ்போர்ட்ஸ்லேயுமே நம்ம அப்படி தான் பண்ணுறோம். நம்ம என்னதான் இருந்தாலும் அவங்க கூட விட்டு கொடுத்து போயிடக்கூடாது, நம்ம வின் ஆகே ஆகணுன்ற மாதிரியெல்லாம் இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டை இப்போது அந்த காலத்தில் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பேட்டில் ஃபீல்டை தான் பார்த்துருக்காங்க, கத்தி எடுத்து கத்தி குத்தி சாவடிச்சு ஒரு நம்ம தான் வின்னுன்ற மாதிரிலாம் காட்டாமல் ஸ்போர்ட்ஸில் தோக்கடித்தாலுமே நாங்கள் தான் வின்னுடான்ற மாதிரி இதை வந்து ஒரு வார் ஃபீல்டாகவே அவங்க பார்த்து நடந்துருக்காங்க. அப்புறம் ஆத்தர் வந்துட்டு 1936 ஒரு ஒலிம்பிக் ஆகும் பெர்லின் ஜெர்மனியில் இருக்கிறது, அது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்டிங் கான்டெஸ்ட், அதில் எவ்வளோ வேர்ஸ்டாக எல்லாருமே பண்ணாங்கன்னா கண்டக்ட் பண்ணவங்க மட்டும்தான் கப்பு வின் பண்ணணுன்ற மாதிரி ரொம்பவே கான்ட்ரவர்சிஸ் அண்ட் பாலிட்டிக்கல்ஸ் கேம் ஆச்சு அங்கே ப்ராபப்ளி அவங்க தான் எல்லாமே வின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸுன்றது வந்து எக்ஸ்ட்ரீம்லி காம்படிட்டிவ் ஆகிட்டு இருக்குது நவடேஸில், அதில் வர பார்ட்டிசிபெண்ட்ஸ் கூட வின் பண்ணே பண்ணணுன்ற மாதிரி ஒரு மாதிரி அடுத்தவனை தோக்கடிச்சாச்சு எப்படியாச்சும் அவனை ஸ்பாயில் பண்ணி அப்புறமா நம்ம வின் ஆகணுன்ற மாதிரி தான் இருக்குது. வின் ஆகலைன்னா நம்ம கேமே ஆடக்கூடாது, இல்லைனாக்கா நம்மளுக்கு ஒரு வேல்யூவே இல்லைன்ற ரேஞ்சில் பிளேயர்ஸ் மைண்டில் அப்படியே தான் இருக்குமா. பட் இட் கம்ஸ் டு லோக்கல் ஏரியா, நம்ம ஏரியாக்குள்ளேயே ஒருத்தங்க ஆடிக்கிட்டால் ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணிவிட்டு ஈக்குவலாக நம்ம மட்டும்தான்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்களாம். ஆனால் ஒரு நேஷனுக்கும் ஒரு அனதர் நேஷனுக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆகுதுனாவே ப்ராபப்ளி அது பெரிய சண்டையாக மட்டும்தான் முடியுமா. அப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் நடத்துறதுனால அந்த நடத்துகிறவங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு பிளேயர்ஸ்க்கு எல்லாமே எந்த மென்டாலிட்டி இருக்குன்னா நம்ம மட்டும்தான் வின் ஆகணுன்ற மாதிரி ஓவரா கான்ஃபிடென்ட்டோட அடுத்தவங்களை எப்படியாச்சும் கீழே தள்ளணுன்னே பார்த்துட்ருக்குவாங்களாம். அப்புறம் ஆத்தர் என்ன சொல்கிறோன்னா கிரிக்கெட்டை வந்துட்டு அவங்க லேசியஸ்ட் கேம்ன்ற மாதிரி நினச்சின்னு வந்தாங்களாம் 1921, பிகாஸ் அதில் அனதர் டீம்லேருந்து ஒரு 2 பிளேயர்ஸ் ஆடுவாங்க, மிச்சம் எல்லாருமே இந்த டீம் லைக் டீம் ஏ டிபின்னா டீம் ஏ பேட்டிங் பண்ணுறப்போ அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் விளையாடுவாங்க. பட் அப்படி கிடையாது ஃபுட்பால்ன்றது, அதில் எல்லாருமே அடிச்சுக்கிட்டு சாவாங்க. ஸோ அவர் பழி வாங்குறதோட பண்ணுறதா இருந்தால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அப்படி பண்ணாமல் இருந்தால் ஈக்குவலாக நம்மளுக்கு யார் வின் பண்ணுறாங்க யார் தோக்குறாங்கன்றது தெரியும், ரெண்டு ரெண்டு பேரும் ஆட விட்டால் அது ப்ராப்பராக ஒரு கேமே கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க கிரிக்கெட்டை. அப்புறம் வேர்ஸ்ட் கேம்னா ஸ்போர்ட்ஸ்லேயே பாக்ஸிங்கை வந்துட்டு அவங்க அப்படி சொல்கிறாங்க, பிகாஸ் பாக்ஸிங் வந்து அந்த காலத்தில் பிளாக் பீப்புள் ஒயிட் பீப்புள்னு சொல்லிட்டு ரொம்ப டிஃப்ரென்ஷியேட் பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்க ரெண்டு பீப்புளுக்கு சண்டைனாவே அவ்வளோ ஆடியன்ஸ் வருமா, ஸோ அந்த மேட்ச் கண்டக்ட் பண்ணுறவங்களுக்கு ஹெவியாக லாபம் கிடைக்கும், அதனாலேயே அந்த காலத்தில் ரொம்ப கான்ட்ரவர்சி க்ரியேட் ஆகிருக்கு. அண்ட் இங்கிலாண்டோட ஒப்பீனியன் வந்து ஸ்போர்ட்ஸை பற்றி ரொம்ப பேடாக தான் இருக்கும், பிகாஸ் அவங்க எப்போ வந்தாலுமே நம்ம வின் பண்ணுறோம் இல்லை ஆனால் அடுத்தவங்க வின் பண்ணக்கூடாதுன்ற மென்டாலிட்டியோடவே இருக்குவாங்களாம். பட் த நியூலி இண்டிபெண்டன்ட் கண்ட்ரீஸ் வந்துட்டு லைக் இந்தியா அண்ட் பர்மா அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி நம்ம என்ன ப்ரிப்பேர் ஆகிக்குமோ நம்ம கேம் ஆடுறோம் நம்மளுக்கு வருது கப் இல்லை அது வேறு விஷயன்ற மாதிரி ஸ்பொலாய்த்தா ஆடிட்டு போவாங்க. தென் இப்போ எப்படி லோயர் பீப்புள் லைக் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாதவங்களாம் ஸ்போர்ட்ஸில் வர முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த டைம்லேயும் பாலிட்டிக்ஸ் தான் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. அந்த டைமில் என்ன ஒரு மூடநம்பிக்கை இருந்ததுன்னா
சிட்டி பீப்புள் மட்டும்தான் ஸ்போர்ட்ஸில் ஆட முடியும், பிகாஸ் அவங்க தான் மென்டலி ஃபிசிக்கலி ஆக்டிவ் அண்ட் ஃபிட்டாக இருக்குவாங்க, அவங்களால மட்டும்தான் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஆட முடியும். அண்ட் த பீப்புள் ஃப்ரம் வில்லேஜ் அவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவங்களால ஃபிசிக்கலாக ப்ராப்பராக ஒரு கேம் ஆட முடியாதுன்ற மாதிரியெல்லாம் இருந்துதான். கேம் அப்படியே ஸ்போர்ட்ஸ் எல்லாமே அப்படியே நடந்துட்டு இருந்தாலுமே பீப்புள் லைக் ஏதாச்சும் மோத விட்டு அதில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களே இன்னுமே அப்படியே இருந்திருந்தா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பிரிட்டிஷ்க்கும் ஜீவ்ஸ் அண்ட் அரப்ஸ் ஜெர்மன்ஸ் அண்ட் ஸ்வீஷ் இவங்களுக்கெல்லாம் சண்டை மூட்டி விட்டு அதை லாக்ஸ் டு கெதர் பீப்புள் பார்க்குறப்போ அதில் கண்டிப்பாக ஒரு பெரிய வேர்ல்டு வார் நடக்கிற அவ்வளோ இம்பேக்ட் இருக்கும், அதிலலாம் ரொம்ப தப்பிச்சு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து இன்டர்நேஷ்னலி ஒரு வார் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் ஸ்போர்ட்ஸுன்ற பேர்லன்ட்டு சொல்லுவாங்க. அண்ட் லாஸ்ட்டாக ஓர்வெல் என்ன சொல்கிறாருனா ஸ்போர்ட்ஸ் நம்ம ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் பார்க்கணும், பிகாஸ் நம்மளால் என்ன கெப்பாசிட்டி முடியுமோ அதை மட்டும்தான் நம்ம வச்சுட்டு நம்ம ஆடி நம்ம கப் வின் பண்ண முடியும் முடியாது அது இருக்கும். அதை விட்டுட்டு நேஷ்னல் ப்ரைடாக ஒருத்தவங்களுக்கு எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு இந்த நேஷனுக்கும் அந்த நேஷனுக்கும் ஒரு மாதிரி வார் மூட்டி விட்டு அதிலலாம் இருக்கக்கூடாது. ஸ்போர்ட்ஸ் ஷுட் பி எ ஜஸ்டிஸ் ஸ்போர்ட்ஸ், அப்படி இருந்தால் மட்டும் இன்டர்நேஷ்னலி பீஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி சொல்லி முடிக்குவாங்க. இவ்வளோதான் இந்த சாப்டர். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலையானா டிஸ்கிரைப் பண்ணி உங்கள் கமெண்ட் ஃபீட்பேக் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல், ரொம்ப லோவாக இருக்குது சேனல்ஸ், நான் இப்போ தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆனாலும் நான் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு போட்டுகிட்டே இருக்கேன் வீடியோஸ். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணும்னா கூட எனக்கு சொல்லுங்கள். நான் இன்ஸ்டாகிராம் ஐடி கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிளிக் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ஃபார் ஷூர் அதை சரி பண்ணிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் ஷேர்.